தற்சமயம் சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வருவதை அறிய முடிகிறது தற்சமயம் ஆத்தூர் இடையப்பட்டி வாழைப்பாடி அருகிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சாமல்பட்டி மாத்தூர் அருகிலும் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் கைம்பநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகின்றன மேலும் பன்ருட்டி உளுந்தூர்பேட்டை இடையிலும் ஸ்ரீமுஷ்ணம் சேத்தியாத்தோப்பு இடையிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகின்றன மேலும் தெற்கு ஆந்திர பகுதிகளிலிருந்து வேலூர் மாவட்ட வடக்கு மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் ஒட்டி மழை மேகங்கள் குவிந்திருப்பதை காண முடிகிறது அடுத்த சில மணி நேரங்களில் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பதிவாகலாம் நேற்றை போல இன்றும் நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் வட உள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகலாம் மேலும் போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி